சிவாஜி. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உரியடி டூ அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு கெமிக்கல் கேஸ் லீக்கேஜ் ஆகி அந்த ஊரில் இருக்கிற மொத்த மக்களும் மூச்சு விட முடியாமல் நுரத்தள்ளியும் சுவாச கோளாறு ஏற்பட்டும் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சில பேர் இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி விஷயம் நெஜ வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக நடந்திருக்கு. நேற்றுல இருந்துக்கிட்டு இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரப்பிரதேசில் விசாகப்பட்டினத்தில் ஒரு கம்பெனிலேருந்து வெளியான கெமிக்கல் கேஸ், அந்த கெமிக்கல் கேஸ் வந்து அந்த ஊரில் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் பரவி அந்த காற்றுல கலந்து அந்த காற்றை சுவாசித்த எல்லாருக்கும் ஒரு விதமான நோய் மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அது என்ன கம்பெனி, என்ன ஃபேக்ட்ரி, அதில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துருவோம். ஹிந்துஸ்தான் பாலிமர்ஸ். இந்த இந்துஸ்தான் பாலிமர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் 1961 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, அதிகப்படியான பாலிமர் பொருட்களை தயாரிக்கிறதுக்காக இந்த கம்பெனி விசாகப்பட்டினத்தில் RR வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கம்பெனியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1978 MC டூவல் அப்புறம் UP குரூப்ஸ் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதிகப்படியான பாலிமர் பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கிற எல்ஜி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஒரு பாகமான எல்ஜி கெமிக்கல் நம்ம இந்தியாவை ஒரு வியாபார சந்தையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இந்த இந்துஸ்தான் பாலிமர்ஸில் தன்னோட பெரும்பகுதியான பங்கீட்டை அதில் வாங்கினாங்க. வாங்கினதுக்கப்புறம் இந்த கம்பெனி எல்ஜி பாலிமர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் ஆரம்பிச்சிருந்தாங்க. பாலிமர்ஸ்னா என்னன்னு கேட்குறீங்களா, பாலிமர்ஸ்னால் ஒரு கெமிக்கல் மாலிக்யூலை அதிகப்படியாக ஒரு இடத்துல சேர்க்கும்போது அது வந்து பாலிமர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக், டயர்ஸ், இது எல்லாமே பாலிமர்ஸ் வகையெல்லாம் சேர்ந்து வரும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல நிற்கிறான்னா அவன் வந்து தனி ஒருவன் சொல்லுவாங்க. அதே ஒரு 10 மனுஷன் ஒரு 20 பேர் சேர்ந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு பேர் கூட்டம். ஸோ இது மாதிரி தான் பாலிமர்ஸ் இது பண்ணுறாங்க. இது வந்து எல்லா கெமிக்கல்லையும் பாலிமர்ஸை உருவாக்கலாம். இந்த எல்ஜி பாலிமர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 3 வகையான பாலிமர் பொருட்களை தயாரிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு உலகமே லாக்டவுனில் இருக்கிறப்போ நம்ம இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால் என்ன இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ட்ரிஸ் மட்டும் 50% ஒர்க்கர்ஸை யூஸ் வச்சுக்கிட்டு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்ஜி பாலிமர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடை திருப்பி ரீஓபன் பண்ணுறதுக்காக நேற்றுக்கு முத நாளில் இருந்து அவசர அவசரமாக வேலைகள்லாம் நடந்திருக்கு. அப்படி வேலைகள் நடக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு கெமிக்கல் கேஸ் லீக்கேஜ் ஆகி அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற RR வெங்கடாபுரம் கிராமத்தில் பரவி இருக்கு. ஸோ அந்த கிராமத்திலேருந்து சுற்றி இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த வாயு கலந்துருக்கிறதுனால அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறவங்க மக்கள் எல்லாருக்குமே நைட்டு தூங்குறப்ப மூச்சு திணறல் ஏற்பட்டுருக்கு. மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கியிருக்கு. அங்கே இருக்கிற மாடுகள், அங்கே இருக்கிற கால்நடைகள் எல்லாமே வாயில் நுரத்தள்ளி இறந்து போயிருக்கு. இதுவரைக்கும் அந்த விசாகப்பட்டினத்தில் அந்த விவசாயி தாக்குனதுனால 13 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் ஒரு சின்ன குழந்தையும் இறந்து போயிருக்கு. ஸோ இதுக்காக அந்த ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறந்து போனவங்களுக்கு எல்லாம் 1 கோடி ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காற்றுல இருக்கிற நச்சுத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம மாஸ்கை ஈரத்தில் நினச்சி தான் முகத்தில் போட்டுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. 2020 நம்ம உலகத்துக்கே ரொம்ப அன்லக்கி வருஷம்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, நம்ம 2020 ஆரம்பித்ததுலேருந்தே நமக்கு ப்ராப்ளமாக தான் இருந்துட்டு. ஜான்வரியில் அமேசான் கார்டு பற்றி எரிஞ்சுது. பிப்ரவரியில் 3rd வேர்ல்டு வார் வரதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மார்ச் மாதம் COVID-19 வந்துச்சு. இப்போது விசாகப்பட்டினத்தில் இந்த கேஸ் லீக்கேஜ் ஆகியிருக்கு, இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.